ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தின உதயம் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய வீடியோ பதிவில் மங்கு சனி, பொங்கு சனி, மரண சனியிலிருந்து யார் விடுபடுவார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம். 2023 ஜனவரி மாதம் சனி பகவான் பெயர்ச்சியாகிறார். ஜோதிடத்தின் மீது ஆர்வம் இல்லாதவர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட சனிப்பெயர்ச்சி நடக்கும்போது தன்னுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என தெரிந்து கொள்ள ஆர்வப்படுவதுண்டு. நவ கிரகங்களில் மிகவும் மெதுவாக அதிக காலம் எடுத்துக்கொண்டு ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு நகரக்கூடியவர் சனி பகவான். 7.5 சனியின் பலனின் வீரியம் மங்கு சனி, பொங்கு சனி, மரண சனி என மூன்றாக பார்க்கலாம். 7.5 சனி காலத்தில் ஒரு நபருக்கு சில பாடங்கள் எடுத்து அவரை எழ வைத்து சில நல்ல வெகுமதிகளையும் கொடுத்து செல்வார் சனி பகவான். இவர் ஒவ்வொரு ராசியிலும 2.5 ஆண்டுகள் சஞ்சரிப்பார். ஒரு ராசியில் சனி பகவான் சஞ்சரித்தால் மீண்டும் அதே ராசிக்கு திரும்ப 30 ஆண்டுகளுக்கு பின்னர் தான் வருவார். ஒரு ராசியில் சஞ்சரிக்கும் போது அந்த ராசிக்கு முன் மற்றும் பின் உள்ள ராசிகளுக்கு 7.5 சனி நடக்கும். மங்கு சனி என்றால் என்ன? ஒருவர் பிறந்து 30 வயதுக்குள் முதன் முறையாக வரக்கூடிய 7.5 சனி காலம் மங்கு சனி என்று குறிப்பிடலாம். முதல் முறை வரும்போது சனியின் கடுமையான தாக்கம் பெரிய அளவில் தாக்கம் தராது. சொல்லப்போனால் 7.5 சனி நடப்பது போன்றே இருக்காது. இந்த காலத்தில் பொருள் நிதி வரவு சிறப்பாக இருக்கும், பெரிய தாக்கம் ஏற்படாது. பொங்கு சனி என்றால் என்ன? 30 வயதிலிருந்து 60 வயதிற்குள் இரண்டாவது முறை வரக்கூடிய 7.5 சனி காலம் கூடுதல் கடுமையானதாக இருக்கும். இந்த காலத்தில் ஒருவரின் வாழ்க்கையே திசை திருப்பக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது 7.5 சனி காலமான பொங்கு சனி காலத்தில் ஒருவர் கடுமையான அனுபவங்களை அனுபவிக்க வேண்டியது இருக்கும். கர்மாவிற்கு ஏற்றபடி அவரின் காலம் மிக கடுமையானதாகவே அல்லது பெரிய பாதிப்பில்லாமல் நாட்கள் நகரும். இந்த காலத்தில் ஒருவர் வழக்கமாக செய்யும் பணியை பாதிக்கிறார். அவரின் நம்பிக்கையை உருக்குலைத்து சில தவறுகளை உணர்த்தி பாடம் புகட்டுவார். இந்த காலத்தில் புதுவிதமாக பாடம் எடுப்பார். வாழ்க்கை பாதையை ஏற்படுத்துவார். சனி பகவான் ஒரு நல்ல ஆசிரியர். ஒரு வரியில் சொல்ல போனால் பள்ளியில் கடுமையான ஆசிரியரின் வகுப்பு காலம் போல ஒருவித பயத்திலேயே இருக்க நேரிடும். 7.5 சனி காலத்தில் ஒரு நபருக்கு சில பாடங்கள் எடுத்து அவரை எழ வைத்து சில நல்ல வெகுமதிகளையும் கொடுத்து விலகுவார் சனி பகவான். சொல்ல போனால் இரண்டாவது முறை வரக்கூடிய பொங்கு சனி, 7.5 சனி காலத்தில் சனி பகவான் ஒரு கண்டிப்பான நல்லாசிரியராகத்தான் செயல்படுவார். மரண சனி பகவானின் பலன் பற்றி பார்க்கலாம். ஒருவரின் வாழ்நாளில் மூன்றாவது முறையாக வரக்கூடிய 7.5 சனி காலம் மரண சனி என குறிப்பிடலாம். அப்போது அந்த ஜாதகக்காரருக்கு கடினமான உடல் நல பிரச்சனைகள், உடல் வலிவின்மை ஏற்படலாம். அவருக்கு மரண துன்பம், துயரத்தை அனுபவிக்க வைப்பார். அந்த நேரத்தில் அந்த ஜாதகருக்கு நல்ல தசை புத்தி நடந்தால் பெரிய பிரச்சனை சந்திக்க மாட்டார்கள். இல்லையேல் அவருக்கு மரணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ளது. மூன்றாவது முறையாக வரும் சனி பகவான் அந்த நபர் பூலோகத்தை விட்டு இறைவனை சரணடையக்கூடிய காலம் எனலாம். அதனால் வயதான காலத்தில் நாம் இறைவனை சரணடைந்து நாம் முக்தி பெற வழியை தேட வேண்டும். சனி பெயர்ச்சி 2023 எப்பொழுது? வரும் 2023 ஆண்டு ஜனவரி 17 தேதி திருக்கணித பஞ்சாகத்தின்படி சனி பெயர்ச்சி நடக்கிறது. இந்த நேரத்தில் சனி முறையாக மகரத்திலிருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆவார். இதனால் மகர ராசிக்கு 7.5 சனியின் கடைசி பாகம் என்பதால் துன்பங்கள் குறையும். கும்பராசிக்கு ஜென்ம சனி ஆரம்பிக்கும். இதில் கும்பத்திற்கு மத்திம பலன்கள் கிடைக்கும். மீன ராசிக்கு 7.5 சனி ஆரம்பமாகும். இதனால் மீன ராசிக்கு பாடங்கள் ஆரம்பிக்கும்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.